Hello guys, welcome to our channel. வேற்றுக்கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். நம்ம பூஞ்சல் விளண்டேன் எபிசோட் 18 பார்க்கலாம். ஸோ நியூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எபிசோட் மூன்ஷன் வேலண்டைன் எபிசோட் 1லேருந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எபிசோட் 18 ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, பிபி வேறு ஏதோ ஒரு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல போய் நின்றுட்டுருக்கா. அங்கே அந்த பழைய செஞ்சுரிஸில் இருந்த பூனை பிறவியில் வேறு வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த ஷெங் ஹியுவான், மிங் டைனஸ்டி, சாங் டைனஸ்டி அப்படின்னு பல வருடங்களுக்கு முன்னாடி அவள் பிறப்பெடுத்த எல்லாருமே அவள் கண்ணு முன்னாடி வராங்க. இதெல்லாம் அவதானா அப்படின்னு அவளால் உண்மையாகவே நம்ப முடியல. அவள் அப்படியே நிற்கிறாள். அதுக்கப்புறம் நமக்கு சியாசோ காட்டுறாங்க. அவர் அவளோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போது அவரோட அப்பா கேட்டு திறந்துட்டு அவர் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கார். சியாசோ அவளோட அப்பா கிட்ட எங்கே போகிறீங்கப்பா அப்படின்னு கேட்குறாள். அதுக்கு அவளோட அப்பா ஹெச் யூனிவர்சிட்டிக்கு ஏதோ ஒரு மேக்ஸ் ரிசர்ச்காக அவர் வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட அவள் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். அவளோட அப்பாவுக்கு அவளோட பர்த்டே சுத்தமாக ஞாபகமே இல்லை. அதோட அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி செப்டம்பர் 11 தானே, 911 டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு அதுதானே அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல தோணலை. அவள் அப்படியே சோகமாக நிற்கிறாள். ஏன்னா அவள் அன்றைக்கி அவளோட பர்த்டேக்காக அவளோட அப்பா ஒன்றா சேர்ந்து டின்னராவது சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வெளியிலேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொண்டு வந்திருந்தான். ஆனால் அவளோட அப்பாவுக்கு பர்த்டே கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவள் சோகமாயிட்டு அவள் கொண்டு வந்த சாப்பாடு டஸ்ட்பினில் போட்டுட்டு அவள் சோகமாக வீட்டுக்குள்ளே போயிடுறா. அடுத்த சீனில் அடுத்த நாள் நம்ம காட்டுறாங்க. அந்த பிபி அவள் ஹெச் யூனிவர்சிட்டியில் அவளோட இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டுருக்கான். அப்போது ஹீலன் அவள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்போது அந்த பிபி சொல்கிறா, ப்ளீஸ் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் ஹீலன் கேட்காம அவளோட கிளாஸ் ரூம் வரைக்கும் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். பிபி சொல்கிறா, ப்ளீஸ் நீங்கள் எதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ஹீலன் நீ எதுக்கு என்ன இப்போ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த பிபி, முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளாஸ் ரூம்குள்ளே போய்ட்றான். ஹீலனுக்கு அவள் சொன்னதும் எதுவும் புரியல. அதுக்கப்புறம் அவள் அங்கேயே வெளியில் வெயிட் பண்ணுறான். அப்புறமா கிளாஸ் ரூம்குள்ளே பிபி என்ட்ரானோன்னு அவளோட மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவகிட்ட வந்து, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஹீலன் ரொம்பவே ஹேம்சமாக இருக்கான் அப்படின்னு அவகிட்ட சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அவளோட ஃபேஸே மாறிடுது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்காந்துட்டு அவங்க கிட்டால சொல்கிறாள், நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவனுக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இதில் கொடுமை என்னென்னா, எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்க என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு பிபி சொல்கிறான். அதை பதில யாருமே எதிர்பார்க்கல.
நாங்களாம் இப்படி அவன் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. பிபி நீ ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு, அவன் கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாகிரு அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் டீச்சர் என்டர் ஆனோடனே எல்லாருமே கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிபி மட்டும் ஏதோ யோசனையாக உட்காந்துருக்கா. அப்புறமா ஹீலனை காட்டும்போது அவன் அந்த கியான்ஹுவாக்கு கால் பண்ணுறான். ஆனால் கியான்ஹுவா அவளுக்கு அந்த ஹீலன் தான் கால் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவள் கால் எடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீலன் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான். அதில் அவன் சொல்கிறான், கியான்ஹுவா நீ வந்துட்டியான்னு எனக்கு தெரியல, ஆனால் உடனே என்னோடய மெசேஜ் பார்த்தோடனே எனக்கு நீ கால் பண்ணு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சிடறான். கால் பேசி முடிச்சுட்டு ஹீலன் அந்த கிளாஸ் ரூம் வெளியிலேயே பிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கிளாஸ் ரூம்குள்ளே பிபி கிளாஸை கவனிக்க முடியாமல் அவள் எதையோ நினச்சி ஏதோ ஒன்று கிறுக்கிக்கிட்டு இருக்காள். அவளுக்கு கிளாஸில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிடுது, எல்லாருமே வெளியே வந்துட்ருக்காங்க. ஹீலன் நோட் பண்ணுறான், ஆனால் எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க, பிபியை மட்டும் கா. அதுக்கப்புறம் ஹீலன் பிபியோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்குறா, நீங்கள் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கிற பிபின்ற பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களை மாதிரி ஆளெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான், அவள் பின்னாடி கதவழியாக எப்பயோ வெளியே போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஹீலனுக்கு எதுவும் புரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க ஹீலன் கிட்ட, ஹே ஹேண்ட்ஸம், நீங்கள் ரொம்ப அழகானவங்களாக இருக்கலாம், ஆனால் அப்பாவி பொண்ணுங்களை உங்கள் வலையில் விழைச்சி அவங்கள ஏமாத்துறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசி அவனை வார்ன் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இது அவனுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க என்கிட்ட தான் பேசுகிறாங்களா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அந்த இடத்துல ஹீலங் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கட்டுறாங்க, ஜியா சோவில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்ருக்கா. அப்போது அவள் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சடனாக அந்த கதவை திறந்துக்கிட்டு அவளை ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ஜியோ சியானோ கியானியோ வராங்க. அவளுக்கு கேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வாங்க இன்றைக்கி உங்களோட பர்த்டே, வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அந்த சியாசோ கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் விஷ் பண்ணது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம், அதனால் உங்களோட விஷை மேக் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும், சீக்கிரமாக விஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சியாசோ அவள் கண்ணை மூடிக்கிட்டு அவள் விஷ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் உடனே கண்ணை திறந்து அவள் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் அவ்வளோதானா உன்னோட விஷ் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டவுடனே அவள் சொல்கிறா, ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதுக்கு ஜியாசோ சொல்கிறா, ஒன்றும் இல்லை சாதாரணமாக தான் வேண்டிக்கிட்ட அப்படின்னு சொன்னதும் அந்த ஜியூசியான்னு சொல்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தனியாகவே லைஃப் லாங் குடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தானே அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜியாசா சொல்கிறா, இது என்னோடய ஆஃபீஸில் எனக்கு பாஸ் என்ன கொடுத்தாங்க, அவங்களுடைய வைனை எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் ஒன்றும் வாங்கலை தனியாக அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேசிகிட்ருக்கும்போது அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க மனசை விட்டு பேசிக்கிறாங்க. அப்போது அந்த சியாசோ சொல்கிறா, எனக்கு சியாசோ அப்படின்னு பேர் வச்சதே நான் செப்டம்பரில் பிறந்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ஜியூசியன் சொல்கிறான், இல்லை நான் உனக்கு வேறு ஏதாவது பேர் வச்சுருக்காங்களோ, கூப்பிடவே மோசமாக அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவளை அன்றைக்கி ஹாப்பியாக வச்சுக்க அவங்க எல்லாருமே ஃபன்னியாக பேசுகிறாங்க. கியானியாங்கோ அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சியாசோவை ஹாப்பியாக ஆக அவளுக்கு ஜோக் சொல்ல முயற்சி பண்ணுறான். அவனுக்கு ஜோக் பண்ண வரல. அதுக்கப்புறம் சியூசியான் அவனை கிண்டல் பண்ணுறான், போதும் கியான்யோங், நீ உன்னோட முயற்சியை நிறுத்து, அவள் நீ சிரிச்சிடு அப்படின்னு சொன்னால் அவள் சிரிச்சிட்டு போகிறான், நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சியாசா சொல்கிறான், நீங்களாம் ஏன் என்ன இவ்வளோ வேணும்னே ஹாப்பியாக ஆக்க முயற்சி பண்ணுறீங்க, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவள் சொல்கிறான், நான் சின்ன வயசில் என்னோடய வீட்டில் இருந்ததை விட என்னோடய அம்மா அடிக்கடி ஒரு அங்கிள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அங்கே நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய அம்மாவும் என்னோடய வீட்டில் இருந்ததை விட அவங்க கிட்ட தான் அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. அதையும் நான் பார்த்து அது அங்கிள் என்னோட சொந்த அப்பாவை விட எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு, சாப்பிட என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவார், என்னை அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கூட்டிகிட்டு போவார், எல்லாமே பண்ணுவார், எனக்கு அப்பப்போ தோணும் இவர் என்னோடய அப்பாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஆனால் நான் வளர வளர அதுக்கப்புறமா ஒரு வயசுக்கு மேலே என்னால் புரிஞ்சிக்க முடியல, எதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரே சமயத்தில் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல சியாசோ அவளோட அம்மாவை பற்றி பேசிகிட்ருக்கா. சியாசோ சொல்கிறா, அவளோட அம்மா அவளோட அப்பா கூடயும் அந்த அங்கிள் கூட ரெண்டு பேர் கூடயும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு. அவன் யோசிச்சா, இப்படி ஒருத்தங்களால் அந்த மாதிரி உண்மையாகவே ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னு. அதோட மட்டும் இல்லாமல் அவளோட அம்மா அவளை மட்டும் இல்லாமல் அந்த மூணு பேரையும் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க மனசளவில். அவள் சொல்கிறா, என்னோட அப்பா அந்த அங்கிள் அதுக்கப்புறம் என்னோட மனசு
இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா புரிஞ்சிக்கவே இல்லை. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நினச்சிக்கிட்டு எங்கள் மூணு பேரையுமே அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை எங்கள் அம்மா இந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக என்னோடய அப்பா கிட்டேயோ அந்த அங்கிள் கிட்டேயோ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க லைஃப் இன்னமும் ரொம்ப மோசமாக சோகமாக இருக்கும் எல்லாரோட லைஃபும் கூட அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதோட அவள் சொல்லிகிட்ருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜியோசியான் அந்த கியான்யோங் அப்புறம் அவள் அந்த மூணு பேரையும் ரிலேட் பண்ணி அவள் பேசிக்கிட்டு இருந்தா. நம்ம உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவங்களும் அன்னைக்கு அவங்கவுங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருந்தா. எல்லாரும் எப்படி இருந்திருப்பாங்க, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த கியான்யோங் ஜியோசியான் எதுவும் பேச முடியாமல் அவங்க வாயடிச்சு நிற்கிறாங்க. அவங்க சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அவங்க மூணு பேருமே அந்த பார்ட்டியில் திரும்பியும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம கட்டுறாங்க அந்த ஹீலேண்ட் பிபிக்காக எல்லா இடத்துக்கும் போய் வெயிட் பண்ணுறான். ஆனால் எல்லா இடத்துலையுமே பிபி அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீலேண்ட் அவளுக்காக அந்த கிளாஸ் ரூமுக்கு அந்த ஹெச் யூனிவர்சிட்டியில் அதுக்கப்புறம் அவள் வேலை செய்கிற அந்த பாரில் எல்லா இடத்துலையுமே அவளுக்காக வெளியில் அவளை கூட்டிகிட்டு போக பாதுகாப்பாக நின்றுட்டுருக்கான். ஆனால் பிபி புரிஞ்சிக்காமல் அவனை அவாய்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அந்த பிபி பாரில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது அந்த பார்க்கு எதிர்பாராத விதமாக சுமை அந்த இடத்துல வரா. அதுக்கப்புறம் அந்த சுமை வந்து பிபி கிட்ட பேசுகிறா. என்ன பிபி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பிபி சொல்கிறா, நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. வெயிட்ரஸ் ஆவா அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, ஹீலேன் உன் கூட இருக்கும்போது உனக்கு இதுக்கெல்லாம் என்ன அவசியம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீலேனுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பிபி கிட்ட சொல்கிறா, உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா, அந்த ஹீலன் விரும்புறது எல்லாமே நீயே தான், நீ ஒரு ஒரு ஜென்மத்தில் பிறந்த நீயே தான், இதை நீ நம்பலைனாலோ அதான் நிஜம் பிபி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் உன்னோட இடத்த நீ விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது உன்னோட ஹீலன் தான் அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது உனக்கு எப்படின்னு நீயே யோசிச்சுக்கோ பிபி, நீ ஒரு நல்ல முடிவாக எடுப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமை அங்கேருந்து போயிடுறா. சுமை அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமா அந்த பிபியை ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிபி அந்த கஸ்டமரை அட்டன் பண்ண போகிறாள். பிபி அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த ட்ரிங்க் கீழே கொட்டிடுது. அதுக்கப்புறம் அவள் அதை சரி பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொல்கிறாரு, இல்லை இதுக்கு பதிலாக நீ எனக்காக ஒரு பெக் குடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிபி சொல்கிறா, இல்லை இல்லை நாங்கள்லாம் அப்படி பண்ணக்கூடாது, இது எங்களோட ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த கஸ்டமர் பிடிவாதமாக, அவர் இப்போ நீ குடிக்கலைனா இப்போ உன்னோட மேனேஜரை நான் கூப்பிடுவேன், இந்த இதுக்கான மொத்த செலவையும் நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவளை மிரட்டுறாரு. அப்புறமா வேறு வழி இல்லாமல் பிபி அந்த கிளாஸ் எடுத்து குடிக்க போகிறா. ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக ஹீலேன் வந்து கையிலேருந்து அந்த கிளாஸை வாங்கி ஹீலேன் குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹீலேன் சொல்கிறான், இவ இது மாதிரிலாம் பண்ண மாட்டான், இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செட்டில் பண்ணுமோ என்ன உங்களுக்கு லாஸ் ஆச்சோ அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கஸ்டமர் அதுக்கு பதிலாக அவன் மேலேயே கோவப்படுறான். ஹீலேன் சொல்கிறான் அந்த கஸ்டமர் கிட்ட, இன்றைக்கி ஆகிற எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு இன்னும் அந்த கஸ்டமர் ரொம்ப கோவமாயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீலேன் அந்த இடத்த விட்டு போக பாடுறாரு. ஆனால் அந்த கஸ்டமர் ஹீலனை பிடிச்சிக்கிட்டு, நீ என்ன நினைச்ச, நீ என்கிட்ட சண்டை போடுறியா, வா சண்டை போடு அப்படின்னு அந்த கஸ்டமர் வேணும்னே ஹீலேன் கிட்டே தகராறு பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லா சுச்சுவேஷனையும் அமைதிப்படுத்த அந்த பிபி அவர்கிட்ட, வேணா விட்டுருங்க, இவருக்காக நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீலேன் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அவகிட்ட சொல்கிறான். ஆனால் அந்த ஹீலேன் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பிபி, இதுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அந்த கஸ்டமர் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்தப்பறம் அந்த கஸ்டமர் சொல்கிறான், இந்த ஆளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீலேன் அந்த இடத்துல தலை குனிஞ்சு அந்த கஸ்டமருக்கு மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அப்புறமா அந்த இடத்துல கூட்டமும் கலைஞ்சு போயிடுது. ஹீலேன், நான் இப்போது கொஞ்ச நேரம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிபியை சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அதுக்கப்புறம் பிபி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த மேனேஜர்கிட்ட, நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான். அதுக்குள்ள பிபி வெளியில் போய் பார்க்கறதுக்குள்ள ஹீலேன் அந்த குடிச்ச ட்ரிங்கை ஒத்துக்காமல் அவன் ஒரு இடத்துல ஓரமாக நின்று வாமிட் பண்ணிகிட்ருக்கான். பிபி அதை பார்த்துட்டு ஹீலேன் கிட்டே போய் பேசுகிறான். பிபி ஹீலேன் கிட்டே போயிட்டு அவள் சொல்கிறான், இந்த எல்லாமே நான் தானா,
நீங்கள் என்னதான் விரும்பினீங்களா, ஆனால் அவங்க எல்லாருமே நான் தானா, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை, நீங்கள் யாருன்னு எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். அதோட அதை கேட்டுட்டு அந்த ஹீலான் சொல்கிறான், அந்த எல்லாருமே நீ தான் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது பேபி, அது உன்னோட முன்ஜென்மங்கள். ஆனால் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு அது என்றைக்குமே மாறாதது, அன்னிலேருந்து இனி வரைக்கும் என்றைக்குமே என்னோட அன்பு உனக்காக மாறாதது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிபி சொல்கிறான், ஏன் இப்படி எல்லாம் உங்களால் மட்டும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் என்னால் எதுக்காக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் மட்டும் இவ்வளோ வருஷமாக எனக்காக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்த விஷயம் சுத்தமாக சரியே இல்லை, சொல்லுங்கள் எனக்கே ஞாபகம் இல்லை, நீங்கள் மட்டும் எல்லா மெமரிஸையும் வச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு மட்டும் எந்த மெமரிஸுமே இல்லை, இது சுத்தமாக சரியே இல்லை, திஸ் இஸ் நாட் ஃபேர், நீங்கள் மட்டும் அவ்வளோ வருஷமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவ்வளோ அன்போடு, எனக்கு மட்டும் எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனால் சொல்கிறீங்க அது எல்லாமே நான் தானே, இந்த விஷயத்தை என்னால் எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லி அந்த பிபி ரொம்பவே எமோஷ்னலாக ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீலன் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அவன் கேட்குறான், பிபி மீன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் பிபி கிட்ட அவன் கேட்குறான், குவான் பிபி வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் பிபி எஸ்ன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா ஹீலனோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அந்த ஹீலனோட வீட்டுக்கிட்ட பிபி கேட்குறா, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலன் சொல்கிறான், இப்போவே ஏன் போகிறேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலால அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பிபி சொல்கிறான், பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து போனால் லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க, கியான் ஹுவா அந்த இடத்துல ஹீலாங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் பிபி கியான் ஹுவாவை அங்கே பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேச விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிபி ஹீலாங் கிட், இப்போ நான் போய் ஆகணும், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீலன் நீ பார்த்து பல பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழி அனுப்புகிறான். அப்புறமா அந்த ஹீலனும் கியான் ஹுவாவும் ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க. கியான் ஹுவா கிட்ட ஹீலன் பேசிட்டு இருக்கும்போது ஹீலன் கேட்குறான், சரி அங்கே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த கியான் ஹுவா அவ சொல்கிறா, அந்த இடத்துல நான் பிரின்சஸ் ஜோவானை மீட் பண்ணேன், அவங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அந்த ஹீலன் கிட்ட பிரின்சஸ் ஜோவான் பிபியை காப்பாற்றதுக்கு அவங்க சொன்ன அந்த வழியை அந்த கியான் ஹுவா சொல்லிட்டான். அதை கேட்டுட்டு ஹீலன் அவனால் அதை ஏற்றுக்க முடியல அவ சொல்கிறான். அந்த கியான் ஹுவா ஹீலனுக்கு ஆறுதல் பண்ணுற மாதிரி அவ சொல்கிறான், ஹீலன் இதை விட வேறு ஏதாவது வழி இருக்கான்னு நம்ம யோசிக்கலாம், இதுவே ஒரே வழி அப்படின்னு நான் சொல்லலை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு ஹீலன் சொல்கிறான், ஹியூவனை காப்பாற்றணும், ஹியூவனை காப்பாற்றணும் சொல்லாத, ஹியூவன் அப்படின்றவ எப்போவோ இறந்துட்டான், இப்போ இருக்கிறது பிபி மட்டும்தான், குவான் பிபியை அவள் எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும் இப்போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கியான் ஹுவா சொல்கிறான், ஹீலன் அந்த பிபி இப்போ இல்லைனா கூட அவள் இப்போ இந்த ஜென்மத்தில் இறந்துட்டா திரும்பியும் பிறப்பிடும், அந்த ஆயிரம் வருஷ சாபத்து காரணமாக அவள் திரும்ப திரும்ப இறந்து இறந்து அவள் திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே தான் இருப்பாள், அதனால் அவளை காப்பாற்றுற அந்த விஷயத்தை விட உங்களை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள், அந்த பிரின்சஸ் ஜோவான் சொன்ன மாதிரி உங்களோட உடம்பு சரியாகிறது அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க, நீங்கள் அந்த பிபியை பற்றி யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த விஷயம் கியான் ஹுவா சொல்கிறது பிடிக்காம ஹீலன் சொல்கிறான், கியான் ஹுவா இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அந்த கியான் ஹுவா அவ சொல்கிறான், ஆமாம் ஹீலன் பிரின்சஸ் ஜோவான் சொன்னது தான் ஒரே வழி இல்லை, நம்ம அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம், அதோட உங்களுக்கு எல்லா உதவியுமே நான் செய்வேன், உங்களுக்கு எப்போவுமே ஒரு துணையாக சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் சியா சோ காட்டுறாங்க, அவள் ஒரு கடைக்குள்ளே நின்றுட்டுருக்கா. அப்போது அவளுக்கு நிறைய கால்ஸ் வருது. அந்த கடையை விட்டு வெளியில் வரும்போது வெளியில் கியான் யாங் சியூசியன் ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியில் ஏதாவது மூவி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்க அங்கே கூடியிருந்தாங்க. அந்த இடத்துல அவளுக்கு சடனாக இன்னொரு கால் வருது. சியாசோ அந்த கால் அட்டன் பண்ணுறான், அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சியாசோ தானே, உங்களோட அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அவள் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாள். அதுக்கப்புறம் அவள் சொல்கிறாள், அந்த கியான் யாங் சியூசியன் யாருன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறாள், இது ஒரு ராங் கால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வச்சிடறான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மூவி போகலான்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த சியூசியன் சும்மா இல்லாமல்
நம்ம எந்த மாதிரியான மூவி போனால் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஎஸ்ஸை சொல்கிறான், எனக்கு எதோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்படி இல்லை சிஎஸ்சியான்னு சொல்கிறான். அந்த மாதிரி இல்லை, நான் கேட்குது உனக்கு என்ன ஜானர் பிடிக்கும், ட்ராமாவா, ஆக்ஷனா, த்ரில்லரா, இல்லைனா அன்றைக்கி போனோமே அந்த கிங்காங் மூவியா அப்படின்னு கேட்குறான். ஜியோசியன் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருக்கான், என்ன மாதிரியான மூவி பிடிக்கும் சீக்கிரமாக சொல் அப்படின்னு. அந்த மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜியோசு அவளோட அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு அவள் கவலையாண்டான். அதுக்கப்புறம் அவள் சொல்கிறான், இந்த ஹாஸ்பிட்டலில் அப்பா அடிபட்டு கிடந்தா, அந்த மாதிரியான சீன் ஏதாவது படத்தில் வந்தா அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜியோசியன் கியன்யோங் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜியாஸை சொல்கிறான், கியன்யோங் ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வண்டியை விடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரொம்பவே சீரியஸாக பரபரப்பாக டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஜியாஸோட அப்பா அப்பாவோ அவர் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு அவர் எழுதிட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு சியாஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவர் ரொம்பவே மோசமாக கத்திக்கிட்டு அவர் சொல்கிறா, இதோ என்னைக்காவது உங்களுக்கு இவ்வளோ வயசாகுதே, நீங்கள் என்னைக்காவது என்னை பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா, இந்த உயிர் இல்லாத பேப்பரை வச்சுட்டு தான் நீங்கள் எப்போவும் சுற்றிட்டுருக்கீங்க, நான் அந்த பேப்பர் மாதிரி பிறந்திருக்கணும் ஆசைப்பட்றேன், இதோ இந்த பேப்பரை தான் நீங்கள் உங்கள் குழந்தை மாதிரி யோசிக்க, இதுக்காக தான் நான் உங்களை நான் இங்கே வரவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி கோவமாக கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறா. அங்கே அவள் அப்படி பேசினது கியன்யோங் ஜியோசியன் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஜியோசியன் கியன்யோங்கை போக சொல்கிறான். அதுக்கு கியன்யோங் நீ போகலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அந்த ஜியோசியன் சொல்கிறான், நான் ஸ்மெல் பண்ண அவளுக்கு உன்னதான் இப்போ ரொம்பவே அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். கியன்யோங் சொல்கிறான், சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அந்த இடத்துல சியோசியன் நோட் பண்ணுறான், அவளோட அப்பா அவர் கையில் வச்சுட்டு இருந்தது வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ் கிடையாது, அந்த ஜியாசோக்காக அவரே ரெடி பண்ண ஒரு க்ரீட்டிங் கார்டு. கியன்யோங் அந்த ஜியாசோ கிட்டே போய் பேசுகிறான். அவன் சொல்கிறான், நீ இந்த விஷயத்தில் அப்பா மாதிரியே இருக்க, உங்கள் அப்பாவுக்கும் அவரோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே வரல, அவர் நீ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்காக ஒருத்தர் கேர் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் வெளிப்படையாக அதை சொல்லிக்க மாட்டீங்க, இதுதான் உங்கள் பிரச்சனையே அப்படின்னு சொல்கிறான். சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஎஸ்ஓ சொல்கிறான், ஏன் கியன்யோங் நீ கூட இப்படி தானே அப்படின்னு சிஎஸ்ஓ சொல்கிறான். அந்த கியன்யோங் சொல்கிறான், நீ உங்கள் அப்பாவும் இப்படி இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ போய் உங்கள் அப்பா கிட்டே பேசு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஜியாஸோ அவளோட அப்பா கிட்டே போய் பேசுறதுக்கு அந்த சியோசியானோ கியன்யோங் ரெண்டு பேருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க அவளோட பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே அவள் பேசணும் அப்படின்னு அவளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அவளோட அப்பா வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறாரு. அவர் எடுக்கிற டாபிக், இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிற சியோசியானியோ கியன்யோங்கையும் பார்த்து அவர் கேட்குறாரு. இந்த விஷயத்த அவர் பேச ஆரம்பித்தோன்னே அந்த பக்கத்தில் உட்காந்த சியாசோக்கு டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவள் கோவமாக அந்த இடத்த விட்டு எழுந்து போக பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த கியன்யோங் அவள் கையை பிடிச்சி நிறுத்திடுறான். அவளை திரும்பியும் போய் அவர்கிட்ட பேச சொல்கிறான். அப்புறமா ஜியாஸோ அவளும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியாயிட்டு திரும்பவும் அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்து அவள் பேச ஆரம்பிக்கிறான். அவள் சொல்கிறான், ஆமாம் நானும் நம்புகிறேன் இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் அப்படி தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளோட அப்பா ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த அந்த க்ரீட்டிங் கார்டை அவர்கிட்ட கொடுக்குறாரு மெதுவாக. அப்புறமா அவள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் அவளோட அப்பா வரைஞ்சிருந்த அந்த குட்டி ட்ராயிங் இருந்துச்சு. அதில் அவளோட அப்பாவும் குட்டி ஜியாஸாவும் கையை பிடிச்சிட்டு கையை கோத்துட்டு நின்றுருந்தாங்க. அதை கொடுத்துட்டு அவளோட அப்பா சொல்கிறாரு, இது உனக்காக தான் ப்ரெசன்ட், நானே என் கையால் பண்ணேன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜியாஸோ சொல்கிறா, இது என்னோடய பர்த்டே ப்ரெசண்ட்டா, என் பர்த்டே எப்போவோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவர் பர்த்டே விஷ் பண்ணதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்புறம் அவரோட அப்பா அவளுக்கு குட்டி குழந்தைங்களோட கிளிப்ஸை அவர் வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் அவள் சொல்கிறா, இப்போது நான் ஒன்றும் குழந்தையில் நான் வளர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அதோட அவள் சொல்கிறா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, நான் இப்போ வளர்ந்துட்டேன்
அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பாவை பார்த்து சிரிக்கிறா. அவளோட அப்பாவும் அவளை பார்த்து சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த சீனை பின்னாடி இருந்து நோட் பண்ணிகிட்ருக்கிற அந்த சியூசியான் கியானியோங் ரெண்டு பேருமே பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி அவங்களோட விஷயம் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் நம்ம காட்டுறாங்க. பிபி ஒரு இடத்துல நடந்து வந்துட்ருக்கா, அப்பாவை பார்க்குறா. சடனாக டிஎன்சின் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு உடனே அவள் சிஎஸ்ஓக்கு கால் பண்ணுறா. அவள் சிஎஸ்ஓ கிட்ட கேட்குறா, நான் இப்போ யார் பார்த்தேன் தெரியுமா, டிஎன்சின் அவங்க இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நானும் ஜியாலினை ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சீனை காட்டுறாங்க. அப்போது அந்த சிஎஸ்ஓ ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு அவளோட அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு இருந்து அந்த நேரத்தில் அந்த ஜியாலின் அவளை பார்த்துட்டு அவகிட்ட வந்து பேச வரான். அந்த சியாசோவை பார்த்துட்டு சியாலின் அவ சொல்கிறான், எப்படி இருக்கா சியாசோ அப்படின்னு சொல்லும்போது பிபியை பற்றி அவன் பேச ஆரம்பிக்கிறான். பிபி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அந்த சியாசோ சொல்கிறா, பிபி நல்லாவே இருக்கா அப்படின்னு. அப்புறமா அந்த சியாசோ பிபியை பற்றி, நீ எதுவும் இப்போ கவலைப்படாத, அவன் நல்லாவே இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த சியாலின் சொல்கிறான், நான் பிபியை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சியாசோ சொல்கிறான், அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, பிபி உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டா அப்படின்னு அவள் சொல்கிறான். டவுசியலின், நீ பிபி அப்படின்ற பொண்ணை அவள் சின்ன வயசுலேருந்து நீ அவளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் அவளை ப்ரொசூ பண்ணுவேன், அதுக்கப்புறம் லவர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் பிரேக்கப்னு சொல்லுவேன். அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நீ விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவகிட்டையே பிரேக்கப் பண்ணிவிட்டு திரும்பியும் அவள் கண்ணு முன்னாடியே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட கை கோத்துட்டு போவேன், இப்படியெல்லாம் இப்படி அவளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன், இது எல்லாத்தையுமே அந்த பிபின்ற பொண்ணு எவ்வளோ தான் தாங்கிப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்காக அந்த சியலின் கிட்ட அப்போ பேசுகிறான். டவு சியலின், பிபி கிட்ட நீ போய் பேச எந்த அவசியமும் இல்லை, பிபி இப்போ அவகிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்கணும்னு அவள் எதிர்பார்க்கவும் இல்லை, இப்போது அவளுக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான், அதனால் நீ அவளோட லைஃப்பில் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சியாசோ அவகிட்ட சொல்கிறான். ஜியாலின் இதை கேட்டுட்டு எதுவும் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல அப்படியே சோகமாக இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பிபி கிட்ட சியாசோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்படி நான் சொல்லிட்டேன் பிபி அப்படின்னு. அதுக்கப்புறம் பிபி அதை ஃபோன் காலை வச்சிட்றா. அதுக்கப்புறம் அவளோட மனசில் பிபி நிறைய விஷயத்தை யோசிக்கிறா. அவன் நினைக்கிறா, நம்ம நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுது, அதனால் நம்ம அவங்க கிட்டேருந்து வேணுனே விலகி இருக்க வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அப்படின்னு அவளோட மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம காட்டுறாங்க. ஒரு கார் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் இறங்குது. அதுக்கப்புறம் அது உள்ளே இருந்து ஃபெங் சுவான் வந்து இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் டாக்டர்கிட்ட பேசுகிறா. அப்போ அவள் ரொம்பவே டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது. அப்புறமா நம்ம காட்டுறாங்க, அவளோட குழந்தை, பிறந்த குழந்தை அவள் ரொம்பவே வீக்காக இன்குபேட்டரில் இருக்கு. அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாரு, இந்த டிசீஸ் இது ரொம்பவே கொடிய நோயாக இருக்குது, அதோட நீங்கள் எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் உங்களை தயாராக இயக்கிக்கோங்க, ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஃபெங்ஸ்வானுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அந்த இடத்துல நம்ம காட்டுறாங்க, அந்த போசாங் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அந்த போசாங் ஃபெங்ஸ்வான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவகிட்ட தனியாக மீட் பண்ணுறான். அவன் சொல்கிறான், ஃபெங்ஸ்வான் கிட்ட அவன் சொல்கிறான், உன்னோட குழந்தைய காப்பாற்றுற வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஃபெங் சுவான் அவள் சொல்கிறா, அந்த கோல்டன் ஃப்ளவர் மிரரில் இருக்கிற கேரக்டர்ஸை நான் படிக்க முயற்சி பண்ணியிருக்கேன், ஆனால் அது ரொம்பவே கடினமாக இருந்துச்சு, என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஃபெங் சுவான் போசாங் கிட்ட, என்னோடய குழந்தையை காப்பாற்றுற வழி மட்டும் சொல்லிவிடு, அதை என்னோடய உயிரை கொடுக்கணும்னா கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் அதை கண்டிப்பாக செய்வேன், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு அவள் கிட்ட கேட்குறான். ஆனால் அந்த போசாங் சொல்கிறான், நீ உன்னோட உயிரை கொடுக்கணும்னு இல்லை, உன்னோட உயிரை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ ஒருத்தங்களோட உயிரை எடுத்தால் போதும் உன்னோட குழந்தை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த போசாங் சொல்கிறான், பிரின்சஸ் சோவன் எப்படி அந்த ஹீலன் வீக்கான ஒரு குழந்தையை காப்பாற்றினாங்க உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதே போல் அந்த மனித பெண் இப்போவும் பிறப்பெடுத்திருக்கா அந்த பிபி அப்படின்ற பேரில், எப்படியும் அவள் 24 வயசுக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறதில்ல, அவளை நீ கொண்டுட்டா இப்படி ஒரு மருந்தாவது அவள் உபயோகப்படுவாள், அதோட அவள் இப்படியும் திரும்பவோ மறுஜென்மோ எடுப்பாள், அதனால் அவள் இந்த ஜென்மத்தில் நீ உபயோகப்படுத்திக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட அந்த போசாங் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு ஃபெங்ஸ்வான் ஒரு மனிதனை கொலை பண்ணணுமா அப்படின்னு அவள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறா.
அதுக்கப்புறம் அந்த போசாங் சொல்கிறான், ஆமாம் இதுதான் ஒரே வழி, உன்னோட குழந்தையை காப்பாற்றணும்னா நீ அந்த பிபியை கொண்டு தான் ஆகணும், நீ நல்லா யோசிச்சுக்கோ உன்னோட குழந்தைய காப்பாற்றணுமா இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் இப்போது நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போசாங் அந்த ஃபெங்ஸ்வான்கிட்டயே அந்த முடிவை விட்டுட்டு அவன் போயிடுறான். இதோட எபிசோட் 18 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுற அதே நேரத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்கள் மொபைலில் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வேர்ல்ட் ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ சூன்.